தங்கச்சி பேசினால காரியமா பொள்ளாச்சியில் நடந்த கற்பழிப்பு வெளியில் வந்துட்டான் லாபேனும். உங்கள் மகன் முதலமைச்சராக இருந்த என்ன தெரியுமில பூமிக்குள்ள புதஞ்சிருப்பான் லாபேனும், புதஞ்சிருப்பான். அது யாரா இருந்தானு, எம்மகனா இருந்தானா உம்மகனா இருந்தானா உன் தம்பி மகனா இருந்தானா அண்ணன் மகனா இருந்தான் எவனா இருந்தாலும் அவ்வளவுதான். உலகத்தில் எந்த குற்றத்திற்கு மரணம் தண்டனையா இருக்கக்கூடாது என்பது எங்கள் கொள்கை. ஆனால் பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்து கொலை செய்தால் மரணத்தை தவிர வேற தண்டனை இருக்கக்கூடாதுங்கிறதும் எங்கள் கொள்கை. என்னை கேட்டான் என்ன இப்படி ஒரு மனித உரிமை இதே மனிதன் இல்லாம இப்படி பேசிட்டீங்களா நீங்க எப்படி அப்படின்னு. கொல்ல வர்ற விலங்கை கொஞ்சுவியலா கொள்ளுவீங்களா? ஒரு விலங்கு உன கொல்ல வருது, அதை போய் கட்டிப்பிடிச்சு கொஞ்சுவியா கொள்ளுவியா? ஆறு வயசு பெண்ணை, ஆறு வயசு குழந்தையை வன்புணர்வு செய்து கொலை செய்வது மிருகத்தின் மனநிலை கூட இல்லை. அவனை எப்படி விடுவிய வாழ விடுவ? தர்ஷினின்னு ஒரு பெண்ணை, தர்ஷினி தான் சுகாசினி ஏதோ ஒரு பெண்ணை ஒரு பையன் கெடுத்துட்டான் வீட்டில் கொண்டு போய். நான் அந்த வீட்டுக்கு போய் உங்களுக்கு வருத்தங்க துயரம் விசாரிச்சேன். அந்த பையனை எரிச்சுட்டான், கொண்டு போய் எரிச்சு கொண்டு விட்டான். சுகாசினின்னு தான் நினைக்கிறேன் உள்ளே கொண்டு போய் செயலில் வச்சாங்க. 90 நாளில் வெளியில் வந்துட்டான். இதை அறிவார்ந்த தம்பிதங்கள் புரிஞ்சுக்கணும். வெளியில் வந்து பெத்த தாயை கொலை பண்ணிட்டான். சாந்தி இல்லை சுகாசினி இப்போ உள்ளதான் இருக்கு, உள்ளதான் இருக்கான். இப்போ என்ன தெரியுமில்ல, இந்த 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 பெண்ணை பச்சை பிள்ளையை கற்பழிச்சு கொண்டா பாருங்க, சிதைச்சு கொண்டா பாருங்க. இவன் சிறைக்குள்ள இருக்கும்போது இவனுக்கு சோறு, இவனுக்கு உடை அரசு கொடுக்குதுல, யார் காசுல? இந்த சுகாசினியுடைய அம்மா அப்பா கட்டுற வரி காசுலையும் போகுது. எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க. அவனுக்கு என்ன வரணும்னா, இங்க பாருங்க, உலகத்தில் மரணம் ஒன்றுதான் மனிதனை ஒழுங்குபடுத்தும், அதுக்கு தான் மரணத்தை தண்டனை அளிக்கிறான். துபாயில் என்ன பண்றான், கற்பழிப்பு இந்த மாதிரி குற்றங்களுக்கு நடு சாலைகளை வச்சு மக்கள் பார்க்கும்போது தூக்கிலிட்டுறான். உயிர் பயம் ஒன்றுதான் ஒழுங்குபடுத்தும், இல்லைன்னா என்ன ஆகும்? என்ன வேணாலும் செய்யும், அந்த சமூகம் குற்றச்சமூகமாவே இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. 60 வயசு அம்மாவை கற்பழிக்கிறான், 6 வயசு குழந்தைய கொள்றான், கேட்டா கவர்ச்சி. 6 வயசு பிள்ளைக்கு என்னடா கவர்ச்சி பார்த்த? 60 வயசு பெரியமாட்ட போய் என்ன கவர்ச்சி பார்த்த நீ? இந்த எல்லா குற்றங்களுமே நிறைந்த போதையில் தான் நடக்குது. அப்போ அததான் ரூசோ என்ன சொல்றான், நீ குற்றவாளியை பிடித்து தூக்கல் போடுவதை முதலில் நிறுத்து, அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை முதல்ல தூக்கல போடுங்கிறான். என காரணம் இருக்கிற வரை குற்றவாளிகள் பிறந்து கொண்டே இருப்பார்கள், நீ தூக்கல போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். என காரணம் அப்படி இருக்கு.